பெரும்பாலும் தென் மாவட்டங்களில் உள்ள நகர்ப்புற வார்டுகளில் சுயேட்சை வேட்பாளர்கள் அதிக இடங்களை பிடித்துள்ளனர். காயல்பட்டினம் நகராட்சியில் மொத்தமுள்ள 18 வார்டுகளில் 14 இடங்களில் சுயேட்சை வேட்பாளர்கள் வெற்றி பெற்றுள்ளனர். எஞ்சிய 4 இடங்களை மட்டும் திமுக கைப்பற்றியுள்ளது. அதேபோன்று களக்காடு நகராட்சியிலும் மொத்தமுள்ள 27 வார்டுகளில் திமுக அதிமுகவை விட அதிகமாக 11 வார்டுகளில் சுயேட்சை வேட்பாளர்கள் வெற்றி பெற்று பலத்தை நிரூபித்துள்ளனர். அரியலூர் நகராட்சியில் திமுகவும் அதிமுகவும் தலா 7 இடங்களில் வெற்றி பெற்று சமநிலையில் இருக்கும் நிலையில் சுயேட்சை வேட்பாளரின் ஆதரவை பெற்றால் மட்டுமே நகராட்சியை கைப்பற்ற முடியும் என்ற நிலை உள்ளது. மேலும் அரியலூர் மாவட்டம் வரதராஜன்பேட்டை பேரூராட்சியில் மொத்தமுள்ள 15 வார்டுகளில் பெரும்பான்மையாக சுயேட்சைகள் மட்டும் 8 இடங்களில் வெற்றி பெற்றுள்ளனர். இந்த பேரூராட்சியில் திமுக 7 இடங்களை கைப்பற்றியுள்ளது. மதுரை மாவட்டம் பாலமேடு பேரூராட்சியில் மொத்தமுள்ள 15 வார்டுகளில் திமுக 1 இடத்தை மட்டுமே பிடித்திருக்கும் நிலையில் சுயேட்சைகள் 14 இடங்களை கைப்பற்றியிருக்கின்றனர். ராமநாதபுரம் மாவட்டம் கமுதி பேரூராட்சியில் மொத்தம் 15 வார்டுகள் உள்ளன. இதில் ஏற்கனவே 10 வார்டுகளில் சுயேட்சை வேட்பாளர்கள் போட்டியின்றி தேர்வாகியிருக்கும் நிலையில் மேலும் 4 சுயேட்சை வேட்பாளர்கள் வெற்றி பெற்றுள்ளனர். எஞ்சிய 1 இடத்தில் பாஜக வேட்பாளர் வெற்றி பெற்றுள்ளார். சாயல்குடி பேரூராட்சியில் 15 வார்டுகளில் சுயேட்சையாக போட்டியிட்ட கணவன் மனைவி உட்பட 15 பேரும் வெற்றி பெற்றிருக்கின்றனர். அதேபோல வந்தவாசி நகராட்சியில் திமுக கூட்டணி 9 இடங்களை கைப்பற்றியிருக்கும் நிலையில் சுயேட்சைகள் 10 இடங்களை கைப்பற்றியுள்ளனர். ஆலங்குளம் பேரூராட்சியில் மொத்தமுள்ள 15 வார்டுகளில் 5 வார்டுகளை சுயேட்சை வேட்பாளர்கள் தன்வசமாக்கியுள்ளனர். திமுக 3 இடங்களிலும் அதிமுக 4 இடங்களிலும் வெற்றி பெற்றுள்ளது. காரைக்குடி நகராட்சியில் அதிமுகவுக்கு இணையாக சுயேட்சைகளும் 8 இடங்களில் வெற்றி பெற்றுள்ளனர். பூந்தமல்லி நகராட்சியில் மொத்தமுள்ள 27 இடங்களில் திமுக 14 இடங்களை கைப்பற்றிய நிலையில் அதிமுக, பாமக, காங்கிரஸை பின்னுக்கு தள்ளி சுயேட்சைகள் 8 இடத்தை பிடித்துள்ளனர். பத்மநாபபுரம் நகராட்சியில் திமுகவும் பாஜகவும் தலா 7 இடங்களில் வெற்றி பெற்ற நிலையில் அதற்கு போட்டியாக சுயேட்சை வேட்பாளர்களும் 6 இடங்களை கைப்பற்றியுள்ளனர். மேட்டூர் நகராட்சியில் அதிமுகவுக்கு இணையாகவும் அதேபோல தொடர்வூர் பேரூராட்சியில் திமுகவுக்கு இணையாகவும் சுயேட்சை வேட்பாளர்கள் 5 இடங்களில் வெற்றி பெற்றுள்ளனா்.